हाई फ्रेंड्स वेलकम टू माय ड्रीम आईएएस अकाडमी इप्पो नम्म पाक्क पोरदु 11th स्टैंडर्ड अरसियल अरवियल सेकंड वॉल्यूम इरुक्कुर बुक बाय क्वेश्चन उडैय 1 मार्क नम्म पाक्क पोरोम इंद वीडियो उंगलुक्कु पिडिच्चिरुंदा लाइक पण्णुंगा शेयर पण्णुंगा कमेंट पण्णुंगा मरक्काम चैनलै सब्सक्राइब पण्णुंगा बेल आइकनै क्लिक पण्णुंगा इप्पो नम्म पाक्क पोरदु 12th लेसन उल्लाच्चि अरसांगंगल पेज नंबर 113 எடுத்துக்கோங்க உள்ளாட்சி அரசாங்கங்கள் பேஜ் நம்பர் 135 எடுத்துக்கோங்க இந்த லெசனோட 1 மார்க் பாப்போம் சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் ஃபர்ஸ்ட் क्वेश्चन எப்பொழுது சென்னை மாநகராட்சி மாநகராட்சி உருவாக்கப்பட்டது எப்பொழுது சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்டது ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஏ 1687 செகண்ட் क्वेश्चन பாருங்க எப்பொழுது ரிப்பன் பிறப்பு தீர்மானம் ஏற்கப்பட்டது எப்போது ரிப்பன் பிரபு தீர்மானம் ஏற்கப்பட்டது ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஈ 1882 அடுத்து மூணாவது क्वेश्चन பாருங்க எதன் மூலம் இரட்டை கட்சி முதலில் ஏற்படுத்தப்பட்டது எதன் மூலம் இரட்டை கட்சி இரட்டை ஆட்சி முதலில் ஏற்படுத்தப்பட்டது ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஆ இந்திய அரசாங்க சட்டம் 1919 நானாவது क्वेश्चन பாருங்க அடுத்து 4th क्वेश्चन பாருங்க நகர்பாலிகா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஏ 1992 அஞ்சாவது क्वेश्चन பாருங்க 73 மற்றும் 74வது சட்ட திருத்தத்தில் உள்ளாட்சி அமைப்பு பெண்களுக்கு எவ்வளவு இட ஒதுக்கீடு வழங்கப்பட்டது 73 மற்றும் 74வது சட்ட திருத்தத்தில் உள்ளாட்சி அமைப்பு பெண்களுக்கு எவ்வளவு இட ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதுன்னு கேக்குறாங்க ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஈ தொகுதியில் பெண்களின் மக்கள் தொகையில் அடிப்படையில் வழங்கப்பட்டது அடுத்து 6வது क्वेश्चन பாருங்க மாநில நிதி ஆணையத்தின் பொறுப்புகள் மாநில நிதி ஆணையத்தின் பொறுப்புகள் ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஆ வரி வருவாய் மாநில அரசுக்கும் உள்ளாட்சி அமைப்புக்கும் பகிர்தல் தொடர்பான பரிந்துரை 7வது क्वेश्चन பாருங்க மாவட்ட திட்டக்குழு கீழ்வருவனவற்றில் உருவாக்கப்பட்டது ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஆ 73வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 8வது क्वेश्चन பாருங்க ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஈ வீடு கட்டுதல் அடுத்தது 9வது क्वेश्चन பாருங்க எவ்வாறு டெல்லி வளர்ச்சி அமைப்பு 1957 டிசம்பர் 30 உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஈ பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது 10வது க்வெஸ்சன் பாருங்கள் கீழ்வரும் எந்த தேர்தலில் அரசியல் கட்சிகளுக்கு பங்கு இல்லை ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஈ பஞ்சாயத்து தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர் தேர்தல் கீழ்வரும் எந்த தேர்தலில் அரசியல் கட்சிகளுக்கு பங்கு இல்லைன்னு கேட்குறாங்க பஞ்சாயத்து தலைவருக்கும் வார்டு உறுப்பினருக்கும் பங்கு இல்லைன்னு சொல்கிறாங்க அடுத்தது 11வது க்வெஸ்சன் பாருங்கள் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என கருதப்படுவர் யார் உள்ளாட்சி அமைப்புடைய தந்தை யாருன்னு சொல்கிறாங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ ரிப்பன் பிரபு அடுத்தது 12வது க்வெஸ்சன் பாருங்கள் மாநிலங்களில் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ மாநில தேர்தல் ஆணையம் அடுத்தது 13வது க்வெஸ்சன் பாருங்கள் இந்திய அரசியல் அரசமைப்பில் உள்ளாட்சி அரசாங்கம் குறித்த சட்ட விதிமுறைகள் பாருங்கள் ஆப்ஷன் ஆ உறுப்பு 40 உறுப்பு 243 முதல் 240 உறுப்பு 224.3 பி மற்றும் பி முதல் 240 ZC
இது 13வது क्वेश्चनுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க 14வது क्वेश्चन. அரசமைப்பு சட்டத்தின்படி மூன்று அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக. ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஆ கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. அடுத்து 15வது क्वेश्चन பாருங்க. கூற்று 73வது திருத்தத்தின் மூலம் உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. காரணம் மக்களாட்சி ஆனது உள்ளாட்சி அரங்கங்களின் மூலம் அடித்தட்டு மக்களை சென்றடைந்தது. அமைப்பு விளக்கம் ஆ மற்றும் ஆ என்றும் காரணம் ஆ எனவும் பி பின் வருவனவற்றுள் எது சரியானவை. ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஆ ஆ மற்றும் ஆ இரண்டும் சரி. இது 15வது क्वेश्चनுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த லெசனோட 1 மார்க் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.